ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் ஸ்டோரி எபிசோட் 2 பார்க்கல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. என்ன அப்படின்னா, போன வாட்டி எங்க விட்டோம் அப்படின்னா பஸ்ல சுத்துவோம் அப்படின்னு சொல்றதோட விட்டோமா, ஆக்சுவலா என்ன அப்படின்னா இன்டர்வியூக்காக ஊர் ஊரா ஆல்பர்ட் என்ன கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்படிதான் அப்ப வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ ஒரு சில இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சது. என்ன ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே, சோ எனக்கு ஒரு சில இடத்துல இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும். இவளுக்கு வேற சைட்ல தேடி தேடி பார்த்து இவளும் சொல்லுவா. சோ நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா இன்டர்வியூக்கு வந்து போக ஆரம்பிச்சோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனி எல்என்டி கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது கோயம்புத்தூரில். ரொம்ப கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்தோம், ஏன்னா பஸ் இருக்காது அப்போ. அப்போ எங்களுக்கு தெரியாது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்போ தெரியாது. ஸோ அப்போ சரி இன்டர்வியூவா வா போவாங்க கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கற்பம் காலேஜ்னு சொல்லி ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கேருந்து எல்என்டி வரைக்கும் நடந்து போனோம். அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறமே செக்யூரிட்டி வந்து கொடுப்பா கிளம்புக்க அப்படின்னு சொல்லி ரிசீவ் வாங்கிட்டு அடிச்சு விட்டாங்க. அப்போ வந்துட்டு சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏமாற்றத்தோட திரும்பி நிறைய தூரம் எங்க வீட்டுல இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போற ஊருக்கு எல்லாம் இன்டர்வியூ போயிருக்கேன். அப்படின்னா வேலை கிடைச்சா போதும், நம்மளோட செலவை நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வீட்லயும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ரெண்டு பேர்த்து வீட்லயுமே இருந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன்ல இருந்தா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்ப வந்து 50 ரூபா அந்த மாதிரி பஸ் டிக்கெட் ஒரு 20 ரூபா, பேலன்ஸ் ஒரு 30 ரூபா இருக்கும் எங்கிட்ட. ஒரு 50 ரூபா கையில கொடுப்பாங்க, அதுல வந்து எங்கனால அதிகபட்சமா வாங்க முடியும்னா அந்த 10 ரூபா பாக்கெட்ல இப்படி கவர்ல மடிச்சு வரும் அந்த பால்கோவா வாங்குவோம். ஆல்பர்ட் என்ன பண்ணி வருவோம் பால்கோவா வாங்க, எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும். வரும் சில இடத்துல ரவுண்ட் பால்கோவா வரும், சில இடத்துல அச்சு பால்கோவா. அதெல்லாம் வந்து ஸ்வீட் கடையில, நம்ம வாங்குறது பொட்டி கடையில. பொட்டி கடையில அந்த பாக்கெட் கவர்ல கிடைக்கிற பால்கோவா இருக்கும். ஆல்பர்ட் என்ன பண்ணுவானா, பரம்பரையா பசியில இருக்கவங்க மாதிரி நல்லா அப்படின்னு ஒரே வாயில திருட்டு வந்துருவான். நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது வந்துருவான் அப்படியே பிடிச்சிட்டு சரியான சண்டை ஆயிரும். பஸ்ல கண்டக்டர்ல ஒரு வாட்டி இது என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்டர்வியூ போயிட்டே இருந்துட்டோம். அப்ப ஆல்பர்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, இங்க இன்டர்வியூ இருக்கு நான் போறேன் நீயும் அப்படின்னு கிளாஸ் பையன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதனால ஆல்பர்ட் வந்து அந்த இன்டர்வியூக்கு போனாரு. போனா பார்த்தா இப்படியே சுத்திட்டு இருப்போம்னு நினைச்சா செலக்ட் ஆயிட்டாரு. அங்க போய் அவங்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, யாருடா இவன், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்குறா அப்படின்னு. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வச்சாங்க தியரட்டிக்கலாக, ஸோ எழுத சொன்னாங்க. நானும் எல்லாத்தையும் எழுதிட்டேன். பார்த்தா நான் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கேன் போனதில், ஒரு 5-10 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து மேனேஜர் இன்டர்வியூ வைப்பாங்க, மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என் கூட இன்னும் ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க, வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, இல்லை அவினாசி திருப்பூர் அந்த மாதிரிலாம். நான் கோயம்புத்தூருக்கு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கலாக வச்சு செலக்ட் பண்ணிட்டார், தம்பி நீ செலக்டட் சென்னை வந்திருப்பா அப்படின்ட்டு. ஒரு மாசம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை, என்னடா அப்படின்னு சொல்லி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது சென்னை ட்ரைனிங் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆல்பர்ட் வந்துட்டு 1 மாசம் போனோம், என்கிட்ட கேட்டார் எனக்கு வந்து போகவே பிடிக்கல என்ன பண்ணட்டும், நான் இது வந்து சர்வீஸ் ஃபீல்டு, எனக்கு வந்து சர்வீஸ்ல போக கூடாது தான் இருக்கு, பட் என்னால வீட்டுல ப்ரெஷர் தாங்க முடியல. ப்ரெஷர்னு இல்லை, எல்லாரும் படிச்சு முடிச்சோன்னே எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்க, அதுவும் குறிப்பா பசங்களுக்கு வேலைக்கு போகணும்னு கண்டிப்பா எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும், இவன் எப்போ வேலைக்கு போக போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான், எவத்தனாலதான் இவனுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட். எனக்கு போகக்கூடாது தான் இருக்குது, அதாவது சர்வீஸ் வேலைக்கு போகக்கூடாது தான் இருக்குது, பட் எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு எங்கேயுமே கோரில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போல்லாம் ரொம்ப இப்போ இவ்வளோ இருக்க மாதிரி லிங்க்டின் அந்த இது அதெல்லாம் கிடையாது. கம்பெனி கம்பெனியாக போய் நம்ம வந்து ரெசியூம் கொடுக்கணும் அப்படி தான் இருந்துச்சு. அதுலேயும் நிறைய இடத்துல காசு வாங்கிட்டுலாம் ஏமாத்துவாங்க, 5000 கொடுத்தா ஏஜென்சி வேலை வாங்கித்தர அந்த மாதிரிலாம் நான் ஏமாந்துருக்கேன் அந்த அப்படி 2014 இது 14. அப்புறம் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு வேலை கிடைக்குது. அப்போ வந்து 12,000 என்னமோ ஆல்பர்ட்டுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 8,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் சேர்த்து 12 வரும். அப்போ வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் அது. நீ போ வேலைக்கு போ, சரி பார்த்துக்கலாம், ஏன்னா உனக்கு வீட்லேயும் ப்ரெஷரு, நீ போ பார்த்துக்கலாம்னு. இல்லை 1 மாசம் சென்னையில் ட்ரைனிங் அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல. சென்னை எனக்கு ரொம்ப புதுசு தான், புதுசுனா ஆல்ரெடி 1 நாள் 2 நாள் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்கிறேன். மற்றபடி போய் 1 மாசம் தங்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எங்கே தங்குவேன் அப்படின்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு அத்தை வீடு இருந்துச்சு, அவங்கள்ட்ட கேட்டேன் வா எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே போய் தங்கிட்டு அங்கேருந்து வந்து ட்ரெயினிங்க்கு டெய்லியும் சென்னை சுற்றி 1 மாசம் சென்னை சுற்றி வந்துட்டுருந்தேன். எனக்கு அந்த 1 மாசம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. என்னடா அப்போ தான் நான் வந்து ஆல்பர்ட்டை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு ஓகே நம்மளுக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு முன்னாடியே பிடிச்சிருந்துச்சு, அதை சொன்ன மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது ஓகே இந்த பயபுள்ள நம்ம லைஃப்பில் இல்லாமல் நம்மளால இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. ஓகே வரட்டும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே இருக்கும்போது சொன்னால் ஒருவேளை விட்டுட்டு ஓடி வந்துட்டான்னா என்ன பண்றது வேலையா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு வரட்டும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் போயிட்டே இருந்துச்சு. ஒரு மாதம் வந்து என்ன காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ட்ரைனிங், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. 6 மணிலேருந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு கட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ரொம்ப பேச்சே குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஆயிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சும்மா வீட்டில் மாடு மேய்ப்பேன், எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, மாடு மேய்ப்பேன், சாணி அள்ளுவேன். டெய்லிலாம் ரெகுலர் பேசிஸ்லாம் பண்ண மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி என்னை என்கேஜ்லாம் வச்சுக்கறக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்கள் மாமா ரெஃபரன்ஸ் மூலமாக இங்கே ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் லேப் டெக்னீஷியன் ஒர்க்குக்கு ரெஃபர் பண்ணி நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்பர்ட்டும் வந்து சென்னையில் ட்ரைனிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து ஆல்பர்ட் சொன்னார், இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே வேலை கிடச்சிருச்சு, ஆல்பர்ட்டுக்கு 12,000 ரூபா, எனக்கு 6,000 ரூபா சம்பளம். அப்போது அன்னைக்கு இருந்த சந்தோஷம், அன்னைக்கு இருந்த அவ்வளோதான் வாங்கலாமா அப்படின்னது, இன்னைக்கு ஆக்சுவலாக அதை விட 2 மடங்கு 3 மடங்கு சம்பாரித்தாலும் அந்த இது வர சம்பளம் அந்த இது வர்றது இல்லை, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. ஆக்சுவலாக முக்காவாசி காசுக்கு இஎம்ஐ தான் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் எப்படி சந்தோஷம் வரும் அப்படி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 1 மாதம் முடிஞ்சிருச்சு, நான் டேட்டே வந்து எண்ணிட்டே இருப்பேன், 22ஆம் தேதி அடுத்து 22 வந்துச்சுன்னா ஆல்பர்ட் வந்துடும், July 21 ஆல்பர்ட். ஒரு மாதம் சொல்லி தானே போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நான் முன்னாடி வந்துட்டேன். ஆக்சுவலாக 1 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் கேட்டேன், நான் சீக்கிரம் கிளம்புறேன், நான் ஊருக்கு போய் மீதி ட்ரைனிங்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரை மேனேஜர் கூப்பிட்டு கேட்டார், அவர் பேசுறதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னு தெரில. அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், ட்ரெயினர்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி அப்படின்னா நீ போய்க்க, நீ கோயம்புத்தூர்ல போய் பார்த்துக்குவியா? அப்போ நான் கேட்குறேன், நீ எப்போ வருவேன், நீ எப்போ வருவேன்னு. இல்லை இல்லை, ட்ரெயின் நான் இன்னும் ட்ரெயினிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இவள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நான் சரி சோகமாக சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து, அப்போ வண்டியெலாம் கிடையாது எங்கள் ரெண்டு எடுத்துட்டையுமே, நான் பஸ்ஸில் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். நான் போய் ஒரு ஸ்டாப்பில் இறங்கி இன்னொரு ஸ்டாப்புக்கு மாறி போகணும். ஆத்துப்பாளம்னு ஒரு ஏரியா இருக்குது, இவ இங்கேருந்து ஆத்துப்பாளம் போய் இறங்கி ஆத்துப்பாளத்துலேருந்து இன்னொரு அவளோட காலேஜுக்கு வந்து போனோம். ஸோ அந்த கேப்பில் எனக்கு தெரியும், நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கனால இவ எங்கே எப்படி போகிறா, எப்படி பஸ் ஏறுறா, எந்த மணிக்கு போவா அப்படிலாம் எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் சென்னையில் வந்துட்டேன், கோயத்தூர் வந்துட்டேன், இவள்கிட்ட சொல்லலடா, நேராக ஆத்துப்பாளம் போய் நின்றுட்டேன். நின்றுட்டு இவன் பஸ் இறங்கி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் முன்னாடியே பஸ் இறங்கி மெதுவாக வந்துட்டு குறுக்க போய் பேன்னு கத்துனேன், இவளை பயந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பஸ்லயே என் கூட வந்து ட்ராப் பண்றாரு அவன் காலேஜ் வரைக்கும். பஸ்லயே அப்புறம் சரி வா போவோம், காலேஜ் தானே, வா காலேஜ்ல கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறி நானும் காலேஜுக்கு போறேன். காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டு அன்னைக்கு வேலை இருந்துச்சு ஆக்சுவலா இவருக்கு, கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணணும், கோயம்புத்தூர் ஆஃபீஸ்ல போய். அதனால ஆல்பர்ட்டும் போய் கோயம்புத்தூர் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆல்பர்ட்டுக்கு எப்படின்னா சர்வீஸ் வேலை, அந்த பேக் பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோ இருக்கும், 20 கிலோ இருக்கும், ஒரு 20 கிலோ இருக்கும், 20 கிலோ இருக்கும் அந்த பேக். எப்படி ஆக்சுவலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னோட சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட் எல்லாம் டூல்ஸ் எல்லாம் இருக்கும், டூல்ஸ் எல்லாம் பாதி தூக்கி போட்டு வேணுங்கிற டூல்ஸ் மட்டும் எடுத்து போங்க. நம்மளுக்கு அப்போது ஜாயின் பண்ண புதுசு அந்த அறிவுலாம் கிடையாது, இல்லை தெரியாது. எல்லா வெயிட் எல்லா கொடுத்து எல்லா டூல்ஸும் எடுத்து போட்டுக்குவேன் நான், எல்லாம் தேவைப்படுமோன்னு. லொங்கு லொங்குன்னு நடந்துட்டு என்ன ஒர்க் அப்படின்னா, பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல, அந்த பம்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பம்ப்ல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா சர்வீஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த டூல், ஹெவி டூல் எல்லாத்தையுமே தூக்கி மாட்டிட்டு ஒரு 30 கிலோ இருக்கும் காலையில பஸ் இருக்கும் சொல்லணும். இது பக்கமாக இருக்கும். ஆல்பர்ட் கொடுத்துருந்த ஏரியா வந்து பொள்ளாச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பொள்ளாச்சி ரோடு கூட போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியா? அப்பதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பஸ்ல போயிட்டு பஸ்லயே வருவாங்க, திருப்பி வந்து சொல்லுவோம் என்னால முடியல தோல். இப்பயுமே ஒரு எலும்பு வந்து இந்த இடத்துல அப்படியே தூக்குன மாதிரி இருக்கும், அந்த இந்த பக்கம் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வெயிட் தூக்க வேண்டாம். சீனியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ல டூல்ஸ் வேணுங்கிற டூல்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்க, அப்புறம் அங்கே போய் கூட ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எல்லாம் எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் காசு சேர்த்து வச்சுருந்தேன், அப்போது நான் கொஞ்சம் காசு சேர்த்துற மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும், காசு சேர்த்து வைக்கணும் காசு சேர்த்து வைக்கணும்னு. மதியானத்தில் சாப்பிட மாட்டேன் நான், அப்போது ரெகுலராக ஒரு 4 வருஷம் வந்து மதியானம் சாப்பாடே கிடையாது. எனக்கு பசி அடங்குற மாதிரி ஏதாவது ஃப்ரூட் மிக்சர் கிடைக்கும், பொள்ளாச்சி சைடில் போனால் ஆனமலை சைடு அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போனால் ஃப்ரூட் மிக்சர் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நான் 10 ரூபா தான் அதை வாங்கி நான் குடிச்சிக்குவேன். மதியானம் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சாப்பாடு செலவாகுமா, 100 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி. மாதம் சேர்த்து வச்சா ஒரு ரவுண்ட் அமௌண்ட் போட்டோம்னா ஒரு 3000 ரூபா சேவ் ஆகும்ல. ஸோ அப்படி நான் யோசிச்சு காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி காசு சேர்த்து வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு பைக் வேணும், நான் வந்து ஒரு 40,000 கிட்ட சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து CT 100 45 or 50 அந்த மாதிரி தான் வரும். 20,000 or 25,000 என்னமோ வச்சிருந்தேன் நான். அப்போ 45 என்னமோ தான் அந்த வண்டி வரும். நான் வந்துட்டு சரிடா ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலை கட்டிட்டு பேலன்ஸ் இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை 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 இல்லை, நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டே ரெடி பண்ணி ஃபுல் பேமெண்ட்ல தான் வாங்குவேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ ஃப்ரெண்டு சொன்னாருன்னே, ஃப்ரெண்டுக்கு பாதி காசு ஃபோன் வாங்கணும்னு கொடுத்துட்டு இவர் பாதி காசுல கொண்டு இஎம்ஐ போட்டுட்டாரு. எனக்கு வந்து
வண்டி வாங்கிட்டான், இனிமே பஸ்ல லோடு தூக்க மாட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட இதே தானே நான் சொன்னேன், அப்ப நான் சொல்லும் போது உனக்கு தப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்டான். சரி காசு கேட்டான், என்கிட்ட இருந்த காசு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன். அப்பதான் எங்களுக்குள்ள வந்து சண்டைலாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக நான் வந்து ரைடு போகாத அப்படின்னு சொல்லுவேன். ரைடு வந்து ஆல்பர்ட் கிட்ட பைக் இருக்காது, ஃப்ரெண்டோட பைக்ல பின்னாடி உட்காந்து போகணும், ஆனாலும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாதி ஷேர் பண்ணணும், ஏன்னா ரெண்டு பேரும் தானே ரைட் பண்றாங்க அப்படிங்கும் போது. அப்ப வந்து மேக்சிமம் ஆல்பர்ட் தான் இது பண்ற மாதிரி இருக்கும், செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நான் வந்து சொல்லுவேன், ரைடு போகாத, உனக்குன்னு வண்டி வாங்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இல்ல நான் போவேன், எனக்கு அதான் ரிலாக்ஸேஷன். அப்ப வந்து என்னடா நம்ம கமிட் ஆகிற வரைக்கும் இவன் இப்படி இருந்தான், நம்ம பின்னாடி சுத்திட்டு இருந்தான், நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து நம்ம பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேன். அந்த ஏஜ்ல அது பிடிச்சத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை நான் இப்பயும் அதான் சொல்லுவேன், இப்ப யாராவது என்னைய விட சின்ன பையன், சின்ன பையன் ஒருத்தன் வந்து பைக்கை வாங்கணும், பைக்கில் பயங்கரம் வண்டி ஓட்டணும், எது ட்ராவல்லாம் பண்ணணும், பண்ணு, இந்த வயசுல தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு வருவேன். அப்போ ஏன்னா நான் அந்த வயசுல நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ அதனால அப்போ வந்து என்னடா நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம். அப்போ வந்து ஒரு ரைடு வந்து நான் சொல்கிறேன், வேணாண்டா போகாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரட்டேன் அப்படி சொல்லவே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி அப்படி ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணுறான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து செம சுருன்னு கோவம் வந்துருச்சு, வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப்பு, இது நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவன் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேணாம் பேச மாட்டேன், கோச்சிட்டு பேச மாட்டேன் அப்படின்ட்டா. நானும் ரைட்டர்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, எதுவுமே இல்லை. நேர்ல வந்து நிப்பாரு, நான் மதிக்க மாட்டேன், பேசவே இல்லை, பேசாமே போயிட்டா. என்னடா இவ ஒரு ரைடு போயிட்டு வந்ததுக்கு இப்படியாடா அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே நான் சோகமா பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து இந்த போன்லயே எடிட் பண்ணி எனக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் பத்திரிக்கை, பொண்ணு பேரை மட்டும் அங்க பிளர் பண்ணி என் பேரை போட்டு அங்க வந்து நான் அனுப்பிச்சு விட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆல்பர்ட் வந்துட்டு ஓகே உண்மையாலுமே கல்யாணம் போல அப்படின்னு சோகமாயி வெக்ஸாயி பயங்கரமா அழு அழுன்னு அழுக ஆரம்பிச்சு காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற வேலைக்கு ஆல்பர்ட் வந்து மதியானத்துக்கு மேல போயிட்டு, என்னோட சர்வீஸ் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து முந்தா நாளே சொல்லிடுவாங்க, இங்க இங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்லைனா காலையில ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இங்க கம்ப்ளைண்ட் இருக்கு இதை போய் அட்டன் பண்ணும், பொள்ளாச்சினா பொள்ளாச்சி, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வேற ஏதாவது ஏரியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா சொல்லுவாங்க, நான் போய் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வரணும், இதான் என்னோட வேலையா இருந்தது. அப்போ வந்து அவங்க காலையில் சொல்லுவாங்க இந்த மாதிரி போய் அட்டன் பண்ணுங்க இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. ஆ சரி ஓகே, நான் போனோடனே அட்டன் ஆக்சுவலாக போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டேன். போய் ஒரு ஃபஸ்ட்லாம் போனால் மதியானம் வரைக்கும் ஒரு பங்கில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக பார்த்தீங்கன்னா போய் 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும் எனக்கு, போனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல்ஸ்லாம் வேணும் இல்லை ஏதாவது எக்யூப்மெண்ட்லாம் வேணும் அதை எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஸோ அதனால் நான் வந்து மதியானத்துக்கு மேலே வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இவன் வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா, என்னை நீ பார்க்க வராத, பார்க்க வந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன், எனக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை போட்டாங்க அப்படின்னு குண்டதைக்கு போட்டா. அதுக்கப்புறம் திருப்பி போய் ஒரு பொண்ணை எப்படி சொல்கிறது டார்ச்சர் பண்ண முடியாது இல்லை, இவ இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு லவ்வாக இருக்கட்டும் இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும் சரி அதை வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக போகும். இவளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் போய் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் நான் சரி வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதாவது என்னை பார்க்கக்கூடாதுங்கிறக்காக சாயந்தரம் வந்தால் என்னை பார்க்கறக்கு அந்த மனசே தெரியாமல் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிருந்துட்டு, இல்லை நிப்பாட்டிரல அங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். சாயந்தரம் காலேஜ் முடிச்சு வரும்போது வேலை போய் காலேஜ் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன், முடிச்சு சாயந்தரம் மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்றுருவேன். இவ வருவா பார்த்துட்டே நின்றுட்டுருப்பேன். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்து இவ வந்து பார்த்துட்டா, நான் இவளுக்கு தெரியாமல் பார்த்துட்ருப்பேன், ஒரு டைம் வந்து பார்த்து இனிமேல் என்னை வந்து பார்க்க வந்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. அப்புறம் சரி எனக்கே சங்கடமாக போச்சு. அதுக்கப்புறம் இவளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே லேட்டாக வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன். மதியானம் தான் வேலைக்கே போவேன், போயிட்டு நைட் லேட்டாக வருவேன், வேலையை முடிச்சுட்டு வருவேன், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த 6 மாதத்தில் வந்து அந்த 1 மாதம் மாதிரியே மறுபடியும் வந்து ரொம்ப லோன்லியாக என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்சனாலும் அவன் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அந்த டைம்ல வந்து ஆல்பர்ட் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது, ஆல்பர்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிட்டாரு. நான் தான் ஃபீல் பண்ணிட்டு தெரு தெருவா தனியா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். கமிட்லாம் ஒன்றும் ஆகல. இப்ப நான் என்ன பண்றது, இவ்வளவு பேச மாட்டேன்ட்டா, நான் சும்மா தான் கொண்டு வந்தேன். ஃபேஸ்புக்ல ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சு ஒரு பொண்ணு, அது பொண்ணா பையனான்னு கூட வரைக்கும் தெரியல, பொண்ணா பையனா இல்ல ஃபேக் ஐடியான்னு கூட தெரியல. அது பார்த்தீங்கன்னா என் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் அது கூட பேசிகிட்டு இருந்தேன். ஏ இப்போ இப்போ தனியாக யாராவது இருக்கிறான் எனக்கு மெசேஜ் பண்ணான்னா நான் திருப்பி மெசேஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ஊரில் இருக்க எல்லாத்து பசங்களோடையும் பேசிகிட்டு தான் இருந்தது போல். சரி
அப்புறம் திருப்பி அதை விட்டுட்டு நம்ம பொழப்ப பார்க்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் வந்து நான் ஆல்பர்ட் கிட்ட ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து யாருமே இல்லை பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, போய் எல்லாமே ஷேர் பண்ணலாம் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஆல்பர்ட்டுக்கு ஃபோன் பண்ணா கட் பண்ணி விட்டுட்டே இருந்தா ரொம்ப நேரம் வெயிட்டிங் வந்துட்டே இருந்துச்சு. ஃபோன் பண்றா அப்ப திருப்பி அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, என் லவருக்கு நீ எதுக்கு ஃபோன் பண்ற, என் ஆள் கூட நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி நான் வந்து பயங்கரமா. அப்ப என் காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு அக்கா என் கூட நல்லா பேசுவாங்க, அவங்க கிட்ட போய் நான் குமுறி குமுறி அழுதுட்டேன். அப்ப அந்த அக்கா சொன்னாங்க, இவன் வந்து இப்ப நீ ஒரு 6 மாசம் பிரேக்அப் பண்ணதுக்கே இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டான், நாளைக்கு வந்து நீ குழந்தை பிறந்த அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உன்னை சீட் பண்ண மாட்டான்னு என்ன அர்த்தம், இது வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் கொடுத்த எல்லா கிஃப்டையும் மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் வந்து அந்த ஆத்துப்பாளம் பஸ் ஸ்டாப்லயே நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சோகமா தான் இருக்கும், ஏன்னா யாருமே இல்ல, யாரு கூடயுமே பேச முடியலன்னா. அப்ப நான் பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தேன், அப்ப ஏன்டி என்னை துரத்தி விட்டேன், அப்ப நீ எதுக்கு நான் என் பேச்சு கேட்காம பண்ணேன், என் பேச்சு சரி அது மன்னிச்சு விட வேண்டியதானே, மன்னிக்கலாம் முடியாது, அது தண்டனை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா நின்றுருந்தேன், ரொம்ப இழைச்சி ஒரு மாதிரி ஆயிருந்தேன். ஏன்னா சாயந்தரம் தான் பயங்கரமா சாப்பிடுவோம்ல, அப்ப வந்து ரெகுலரா சாப்பிடவும் மாட்டேன், வீட்டுல வந்து கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்ப வந்து சாப்பிடவும் மாட்டேன், நான் மூஞ்சல மட்டும் வெயில் அடிக்குதுடி. அப்போ ஒரு நாள் அப்படியே ரெகுலரா ஆத்துப்பாளத்துல நின்றுட்டு இருக்கும்போது ஆல்பர்ட் வந்தாரு, நீ ஏன் இப்படி இருக்க, சூம்பி போன அந்த ஆப்பிரிக்கன் குழந்தை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் என்ன கேட்டாரு அப்படின்னா, வரையா இப்பயே நம்ம போய் எங்கேயாவது கல்யாணம் நான் எனக்கு அப்போதைக்கு என்ன சொன்னா, நான் பார்த்த வரைக்கும் அவ இப்படி இருந்ததே கிடையாது, அப்படியே மூஞ்சிலாம் வாடி போய் சோகமா இழைச்சு போய் கருத்து போய் ஒரு மாதிரி டல்லா இருந்தா எனக்கு பார்க்க அவ்வளோ கஷ்டமா. அப்ப நான் ரெகுலரா சாப்பிட மாட்டேன், என்ன மனசு ஒரு மாதிரி இருக்கும், ரெகுலரா சாப்பிட மாட்டேன், சிரிச்சாதானே ஒரு மூஞ்சில கலைய இருக்கும், நான் சிரிக்கவே மாட்டேன் அப்படி இருந்தேன், ஒரு சாடிஸ்ட் மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் போய் உடனே கேட்டேன், என் கூட வா, இப்பயே வா போயிடலாம், எங்கேயாவது நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்க போய் வாழலாம். அப்ப வந்து எனக்கு என்ன தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஆல்பர்ட் வந்து நாங்க லவ் பண்ற விஷயத்துல லவ் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்லயே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ வந்து அவங்க அண்ணாக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது பொறுப்பா இருப்பேன், வீட்டுல இருக்கிற வேலைக்கெல்லாம் பாத்துக்கிறது, வீட்டுக்கு ஜன்னலுக்குல இருந்து கதவுல இருந்து எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு கேட்டு செஞ்சோம்னா நான் தான் போய் அலைவேன், இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு பெயிண்ட் அடிச்சோம்னா நான் நின்று காம்பவுண்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பேன், அந்த மாதிரி நான் வீட்டுல இருக்கறதுனால என் அம்மாக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கை, பையன் பொறுப்பா இருக்கிறான் அப்படின்னு. அதனால சரி அவங்களை ஏமாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இதுல வந்துட்டு, என்னடா நம்மள ஒரு சோகமா பார்த்தோன்னே இவன் இப்படி, நான் வந்து ஒரு ஃபிளக்சுவேட்டட் மைண்டாவே தான் இருந்தேன், நம்மள சோகமா பார்த்தோன்னே இப்படி கேக்குறானே, இனிமேல் வந்து இந்த பிரேக்கப் எல்லாம் பேசக்கூடாது, நம்ம வந்துட்டு வாழ்க்கை இவங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆல்பர்ட் எனக்கு நம்பிக்கை இல்ல இவன் மேல, ஏன் அப்படின்னா நான் ஒரு ரைடு போனதுக்காக என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டால பிரேக்கப் பண்ணிட்டான். அந்த டைம்ல இவன் நாளைக்கு மறுபடியும் பண்ண மாட்டான்னு மறுபடியும் போய் பைத்தியம் மாதிரி போய் என்னை பார்க்க வந்தா சூசைட் பண்ணி நான் செத்து போயிருவேன்னு சொன்னா, அப்புறம் நம்ம என்ன பண்றோம், திருப்பி நான் டீப்பா போனா திருப்பி சொன்னானா என்னால தாங்க முடியணும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. அப்ப வந்து நான் சொன்னேன், என்ன பண்ணு நான் நம்புவேன் அப்படின்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ்ல இவங்க அண்ணன் கல்யாணம் வந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு A to Z ஒர்க் நாங்க தான் பண்ணோம், பந்தக்கால் நட்டுறதுல இருந்து சீரியல் லைட் போடுறதுல இருந்து லைக் ஆர்டர் கான்ட்ராக்ட் சமைக்கல, லைக் சமையல்காரரை மட்டும் பிடிச்சி விட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு காய்கறி அரிசி எல்லாமே என்னோட டியோல தான் வச்சு லோடு அடிச்சோம், அவ்வளோ இது பண்ணோம். அப்ப வந்து இந்த சைடுல இருக்கவங்க கொஞ்சம் இவங்க பெரியமா பெரியப்பா தெரிஞ்சிருச்சு, பையன் வந்து லவ் பண்றான், இந்த பொண்ணை தான் லவ் பண்றான், ஏன்னா கல்யாணத்துக்கு வந்திருந்தா சோ நல்லா இருக்கிறா பொண்ணு, ரெண்டு பேருமே பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. ஓகே அப்படின்னு இந்த பக்கம் இது பண்ணிட்டாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் அந்த டைம்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நம்ம வந்து தீக்கால ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு நாங்க வந்து தீக்கால ரெஜிஸ்டர் ஒரு வக்கீல பார்க்க போயிருந்தோம். அது ஒரு பெரிய கதை. வக்கீல் வந்து ஒருத்தர் ஒரு வக்கீல்கிட்ட போனோம், ரெண்டாவது இன்னொரு வக்கீல்கிட்ட போனோம். எங்களுக்கு வந்து அப்போ தெரியாது கல்யாணம் பண்ணுறதான் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு, ரெஜிஸ்டர் பண்ணாலே கல்யாணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்லாமல் தீக்கா தான் ஒரே ஆப்ஷன், திராவிட கழகத்தில் இப்படி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வருது. கெஸ்ட் வந்துட்டாரு, கெஸ்ட் அப்பீல். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இங்கே பாரு மைக் கொடுத்தாதான் ஹாய் சொல்லு. வரமா மைக் குடுக்குறோம், ஹாய் சொல்லு. நீ அங்க ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு மைக் தர. ஐயோ இப்ப ஹாய் சொல்லு. தலையில போட்டேன். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு இப்ப. ஹாய் ஹாய் சொல்லு இப்போ. ஹாய் மைக் வாங்கிட்டு தான் ஹாய் சொல்லு.
அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அறிவு திராவிட கழகத்துல பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஐடியா அவரு தான் கைட் பண்ணாரு எங்களை. சரி ஓகே நம்ம திராவிட கழகத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ஜூன் 18th வந்து அபிஷியலி நாங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். இதுல போய் போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 மாசம் நார்மலா நாங்க வந்துட்டு எப்பயும் மாதிரி எங்களோட ஒர்க் பார்த்துட்டு அதே மாதிரி இருந்தோம். அப்ப தெரியாது போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸோட சைன் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. போட்டோ வந்து போடுவாங்க நோட்டீஸ் போர்டுல 90 days போடுவாங்க இன்டர் ரிலிஜியன் மேரேஜுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. முஸ்லீமுக்கு யாராவது பாட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேபி கல்யாணம் ஆன முஸ்லீம் கிறிஸ்டியன் யாருனாலும் பண்ணலாம். கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து நோட்டீஸ் போர்டுல போடுவாங்க. ஹிந்துக்கு மட்டும் அது கிடையாது. ஆமா ஏன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி 3 நாள்ல பண்ணிடலாம். சோ ஆனா கிறிஸ்டியனா இல்ல ஹிந்துவா இருந்தா அப்படின்னா 30 நாள் வந்து நோட்டீஸ் போர்டுல போட்டோவோட போடுவாங்க. ஒரு பொண்ணோட அந்த எந்த பொண்ணு கல்யாணம் நடக்குதோ அந்த மணப்பெண் மணப்பெண் மணப்பையன் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு 3 மந்த்ஸ் வந்து நார்மலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்து எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் விட்டுட்டே இருந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. காலையில் நான் எந்திரிக்கும் போது எங்க அப்பா அம்மாவை காணாம பார்த்தா ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு பொருத்தெல்லாம் இருக்கு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. என்னால வந்து அது ஒரு 1% கூட அது ஓகே அது ஒரு அந்த பையன்கிட்ட பார்த்து அந்த பையனை பார்த்து வேண்டாம்னு சொல்லிடுவோம் நம்ம இப்படி லவ் பண்ணுறோன்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. டக்குன்னு அடுத்த ஸ்பாட்ல எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எனக்கு இவங்க இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு. உனக்கு ஏன் இந்த பையனை பிடிக்கல இந்த பையனை நீ பார்க்க கூட இல்லை நான் ஜாதகம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. எங்கள் அப்பா கேட்டார் யாருமா அப்படின்னு. யாருமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா என்ன ஜாதி அப்படி கேட்டார். எங்கள் ஊரே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஜாதி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட மான மரியாதெல்லாம் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். டக்குன்னு கிறிஸ்டியன்ப்பா அப்படின்னு கிறிஸ்டியன் மைக் இருக்குது கிறிஸ்டியன் அப்படின்னோடனே எங்கள் அப்பா வந்து அப்படியே தலையில் கை வச்சுருப்பான்ட்டார். மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சண்டே நடக்குது. சண்டே வந்து வீட்டில் சமைக்கவே இல்லை சோறு இல்லாமல் இல்லை தண்ணி கூட இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு இளவு வீடு மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பா வராது திடீர்னு கத்துறாரு திடீர்னு அழுகிறாரு. எங்க அம்மா வந்து இதுக்கு தான் இவளெல்லாம் வேலைக்கே விடக்கூடாது வெளியே விடக்கூடாது காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படி வந்து ஒரு மாதிரி ட்ராஜடியாவே போயிட்டு இருக்கு. எனக்கு என்னடா பண்றது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே தெரில. ஓகே அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்படின்னா லவ் ஸ்டோரி எபிசோட் 4ல வந்து நாங்க கண்டிப்பா இந்த வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருப்போம். அருவாள் எடுத்துட்டு வந்தாங்க ஒருத்தங்க இது எல்லாமே சேஸ் பண்ணாங்க இது எல்லாமே அடுத்த எபிசோட்ல சொல்றோம். அடுத்த எபிசோடு ஆக்சுவலா லவ் கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் கஷ்டம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையான கஷ்டம் என்னன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமேல் வர எபிசோடுகள்ல தான் நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். டாடா பாய் பாய். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா டாடா சொல்லு டாடா டாடா.